நான் 1 இயராக வந்து டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். டயாலிசிஸ் இல்லைன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி தான் ஆகணும்ன்ற ஒரு ஆப்ஷன்ல தான் இருந்தேன். டயாலிசிஸ் முடிச்சுட்டா வந்து எனக்கு சுத்தமா பசி எடுக்காது, வாமிட் வரும், கரெக்டா தூக்கம் இருக்காது, மெயினா மோஷன் ப்ராப்ளம் வரும், ஜீரண சக்தி இருக்காது, ஒரு மாதிரி நெஞ்சிலே இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால வந்து சாப்பாடும் ப்ராப்பரா நம்மளால எடுத்துக்க முடியாது. இந்த SNP வாட்டரை பத்தி எனக்கு அந்த ஒரு ஆட் எனக்கு கிடைச்சு. இது வந்து நான் ஒரு 48 days வந்து நான் இந்த வாட்டர் நான் யூஸ் பண்ணேன். அதுல எனக்கு ஒரு 10 days வந்து இந்த சேஞ்சஸ் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது வந்து பசி நல்லா எடுக்கும், சாப்பாடும் நான் ரெகுலரைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதை தாண்டி எனக்கு கிரியாட்டின் வந்து முன்ன 12-13 இருந்தது வந்து 8.1-7.6 அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு கொஞ்சம் மைனஸ் ஆக ஆரம்பிச்சு. ரொம்ப கைக்கெல்லாம் வீக்கமாவே இருக்கும். டாக்டரே சொன்னாங்க இந்த காலில் 4 லிட்டர் எடுக்கலாம், அந்த காலில் 4 லிட்டர் எடுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குமா உங்க காலில் தண்ணி அப்படின்னு. ஆனா இப்ப டோட்டலாவே எனக்கு அந்த வாட்டர் எதுவுமே அக்குமுலேட் ஆகுறதும் இல்லை. பீரியட்ஸ் வந்து எனக்கு சுத்தமா ஆகாது, ஆனாலையும் ஒரு நாள் மட்டும்தான் ஆகும். ஆனா இதை குடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா எனக்கு டைமுக்கு நான் பீரியட் ஆகிறேன். ஈவன் அந்த 3 டேஸ் நான் கம்பல்சரி ஆகும். போன மாசம் நான் ஜூன் மாசத்துல இருந்து எடுத்துட்டு இருந்தேன், ஜூன் மாசமும் கரெக்டா ஆயிட்டேன், ஜூலையும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். என்னோட பேர் வந்து ஷெர்லி, கிருஷ்ணகிரில இருந்து வரேன். நான் 1 இயரா வந்து டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். கிட்னி இஷ்யூஸ்னால வந்து டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிரியாட்டின் வந்து எனக்கு 17-18 இருந்துச்சு டயாலிசிஸ் பண்ணாததுக்கு முன்னாடி. ஸோ அது வந்து 1 இயரா பண்ணிட்டு இதுதான் ரெகுலரைஸ் பண்ணிட்டு போகணுன்ற அளவுக்கு இருந்துச்சு. டிரான்ஸ்பிளான்ட், டயாலிசிஸ் இல்லைன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு ஆப்ஷன்ல தான் இருந்தேன். வேற எதுவுமே இதுக்கான சொல்யூஷன் இல்லைன்ற பட்சத்துக்கு தான் இந்த SNP வாட்டரை பத்தி எனக்கு அந்த ஒரு ஆட் எனக்கு கிடைச்சு. இது வந்து நான் ஒரு 48 days வந்து நான் இந்த வாட்டர் நான் யூஸ் பண்ணேன். அதுல எனக்கு ஒரு 10 days வந்து இந்த சேஞ்சஸ் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது வந்து பசி நல்லா எடுக்கும். டயாலிசிஸ் முடிச்சுட்டா வந்து எனக்கு பசி எடுக்காது, சுத்தமா பசி எடுக்காது, வாமிட் வரும், கரெக்டா தூக்கம் இருக்காது. மெயினா அந்த டைம்ல வந்து நைட்டு 11 மணில இருந்து காலையில ஒரு 6-7 மணி வரை சுத்தமா தூக்கமே இருக்காது. சோ இந்த வாட்டர் குடிச்சா கரெக்டா ஒரு அந்த ஒரு 1 week இல்ல ஒரு 10 days எனக்கு அந்த தூக்கம் நல்லா வர ஆரம்பிச்சு. கரெக்டா ஒரு நைட் டைம்னா அந்த டைமுக்கு நான் தூங்கிடுவேன். காலையில எந்திரிச்சு இந்த வாட்டரை குடிச்சிட்டு சாப்பாடும் நான் ரெகுலரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பசி நல்லா எடுக்கும். டயாலிசிஸ் பண்ணா வந்து பசி எடுக்காது, சில பேர் மாதிரி மந்தமாவே இருக்கும். ஏன்னா ஜீரண சக்தி வந்து இருக்காது டயாலிசிஸ் பண்றவங்களுக்கு. வாட்டர் நம்ம கம்மியா எடுத்துக்கிறதுனால மோஷன் ப்ராப்ளம் வரும், ஜீரண சக்தி இருக்காது, ஒரு மாதிரி நெஞ்சிலே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால வந்து சாப்பாடும் ப்ராப்பரா நம்மளால எடுத்துக்க முடியாது. ஆனா இந்த வாட்டர் நான் குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. தாகம்ன்றது எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு இல்லை. இது குடிச்சதுக்கு அப்புறம் தாகமே வரல. அதை தாண்டி எனக்கு கிரியாட்டின் வந்து 8.0 தான் வந்திருக்கு. முன்ன 12-13 இருந்தது வந்து இப்ப 8.1-7.6 அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு கொஞ்சம் மைனஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை, நான் இதுல நான் கியூர் ஆயிடுவேன். அதை தாண்டி மோஷன் ப்ராப்ளம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன். 4 நாள் ஆகும் என்ன மோஷன் போறதுக்கு எல்லாமே. இப்ப நான் கம்பல்சரி காலையில தூங்கி எந்திரிச்சு அந்த கண்ணு முழிச்ச உடனே நான் மோஷன் ப்ராப்ளம் எல்லாம் எனக்கு ரெகுலர் ஆயிடுச்சு. நார்மலா ஒரு டயாலிசிஸ் போறோம் அப்படின்ற அந்த டைம் மட்டும் தான் எனக்கு தெரியுதோ தவிர்த்து நாம ஒரு கிட்னி பேஷண்ட் அந்த ஒரு ஃபீல் எனக்கு இப்போ அந்த இது இப்ப எனக்கு இல்ல. அது பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் எல்லாம் ரொம்ப பஃபியா இருக்கும். ஸ்டார்டிங்ல டயாலிசிஸ் பண்ணிட்டு வந்த போதும் சரி ரொம்ப கைக்கெல்லாம் வீக்கமாவே இருக்கும். அந்த இந்த வாட்டர் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த உள்வாங்க ஆரம்பிச்சிச்சு. அந்த வாட்டர் டோட்டலாவே எனக்கு ஃபேஸ் நார்மல் ஃபேஸ் வந்துச்சு. எல்லாரும் பாக்குறவங்க எல்லாமே நீ கிட்னி பேஷண்ட் மாதிரியே எனக்கு தெரியல அப்படின்னு. அதை தாண்டி நான் படுக்க முடியாது. முன்னாடி எல்லாம் பிரீத்திங் இஷ்யூ வந்து கம்பல்சரி வந்தே வரும். எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எமர்ஜென்சில போயிட்டு ஓட்டு மாஸ்க் வச்சு. பட் இப்போ நான் வந்து நானா பிளாட்டாவே படுக்க ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து அந்த வாட்டர் லெவல் வந்து அக்குமுலேட் ஆகுறது இல்ல. நான் யூரின் அவுட்புட் எனக்கு போகுது. முந்தி வந்து சுத்தமாவே இருக்காது, வெறும் டிராப் டிராப்பா தான் நான் போனேன் யூரின். எவ்வளவு போகுதுமா ஒரு நாள்? இப்ப வந்து ஒரு நாளைக்கு மினிமம் எனக்கு ஒரு 350-300 ml ஆச்சு போகுது. அர்ஜென்டா வந்து போறேன், அந்த சுத்தமாவே வராது. ஒரு டிராப் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு 300 ml போறது ஓரளவுக்கு ஓகே. பட் இது இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் எனக்கு அந்த ஃபீல் இருக்கு. நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. அந்த ரிசல்ட் இது வந்து மூலிகை பானம் தான் இல்லையா? உங்களோட அது அனுபவம் எப்படி, அதாவது இது சுவை எப்படி இருந்தது அதை பத்தி? இது நார்மல் வாட்டர் மாதிரி தான் இருக்கு. ஏதோ ஒரு கசப்பு அந்த புளிப்பு அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்ம எடுத்துக்கிற வாட்டர் நார்மலா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. நார்மலான வாட்டர் இது பயந்து இது என்ன ஆகும். மூலிகை வாசம் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு குடிக்கிறதுக்கு. எனக்கு நல்லா இருக்குது. மூலிகை வாசம் வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் மாதிரி அந்த இது இருக்கும் இல்லைங்களா அந்த மூலிகை. ஸ்டார்டிங்ல எனக்கு அது கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு குடிக்கணும். ஆனா அதுக்கப்புறம் இது இந்த மட்டும் தான் நான் குடிக்க ஆரம்பிச்சேன். குடிச்சிட்டு இருக்கேன். வாட்டர் வந்து எனக்கு அந்த அதை யோசிக்கிறது இல்லை. நான் இப்ப நீங்க சின்ன வயசு எவ்வளவு வயசுமா? எனக்கு வந்து 33 வயசுல 32 ஆரம்பிச்சது. 1 இயரா டயாலிசிஸ் போறீங்க. இந்த செம்பவள பணம் 1 மாசமா தான் குடிக்கிறீங்க. ஆமா. இதுக்கு முன்னாடி டயாலிசிஸ் போனப்ப இருந்த அனுபவமும் இப்ப இதெல்லாம் எடுத்துக்கிட்டே நீங்க டயாலிசிஸ் போறீங்க,
இப்ப வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன் எப்படி இருக்கு? இதுல ஓப்பனா சொல்லணும்னா, நான் முன்னாடி இப்போ ஜூலை மாசம் வரையும் நான் போயிட்டு இருந்த டயாலிசிஸ்ல செவ்வாய் வியாழன் சனி மூணு டைம் போவேன். அப்போ வந்து 4.5 லிட்டர் எடுக்கும் டயாலிசிஸ்ல பண்ணும். சில டைம் ரொம்ப முடியாம 4.9, 4.8 அந்த கண்டிஷன் வரி வருவேன். ஆனா இப்ப எனக்கு அது 3 தான் எடுக்கிறாங்க. அதே வந்து எனக்கு கிராம்ஸ் வந்துருது, வாட்டர் இல்ல அப்படின்றாங்க. சோ அதனால எனக்கு ஒரு டயாலிசிஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. வாட்டர் லெவல் மட்டும் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 லிட்டர் தான் போகுது இப்ப, 3 இல்ல 2.5 அந்த மாதிரிதான் எடுக்கிறாங்க. நீர் தங்கறது குறைஞ்சிருக்குது. கால்ல வந்து நம்மளுக்கு எப்படி தெரியும்னா, நீர் தங்கறது ஒண்ணு செஸ்ட்ல இதா இருக்கும், இல்ல கால் வந்து குழி விழும். எனக்கு அந்த குழியை விழுறதெல்லாம் எதுவுமே இல்ல, கால் வீக்கமும் எதுவும் வருது. ஆமா, பாதம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, புள்ளி புள்ளியா நெருப்புல வெந்த மாதிரி இருந்திருக்கும், ஒரு மாதிரி வீக்கம். அந்த வாட்டர் அக்குமுலேட் ஆயிட்டு ரொம்ப இதாயிடுச்சு. டாக்டரே சொன்னாங்க, இந்த கால 4 லிட்டர் எடுக்கலாம், அந்த கால 4 லிட்டர் எடுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குமா உங்க கால தண்ணி அப்படின்னாங்க ஹாஸ்பிட்டல்ல. ஆனா இப்ப டோட்டலாவே எனக்கு அந்த வாட்டர் எதுவுமே அக்குமுலேட் ஆகுறதும் இல்ல. ஸ்கின் கூட ஸ்கின் சேஞ்சஸ் வந்து, இது டோட்டலாவே முன்ன வந்து ரொம்ப கருப்பா இருந்தேன், ரொம்ப ரொம்ப கருப்பா இருந்தேன், பிளாக்கிஷா. வீட்டுல எல்லாருமே சொன்னாங்க, இந்த மாதிரி இப்படி எல்லாம் இருக்கிற நீ இருக்குவியா இல்லையானு கூட எனக்கு தெரியாது அப்படின்னாங்க. ஆனா இப்போ நான் ரீசெண்டா ஃபங்க்ஷனுக்கு போய் அட்டன் பண்ணும்போது, நல்லா ஐடியா இல்ல என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா பழைய ஃபேஸ் டோட்டலாவே உனக்கு வந்துருச்சு. கிட்னி டயாலிசிஸ் கிட்னி பேஷண்ட் மாதிரி எனக்கு தெரியல, பரவாயில்ல, பட் என்ன என்ன இது பண்றேன்னு தெரியல, ஆனா அதை நீ அப்படியே மெயின்டைன் பண்ணா இன்னும் நல்லா கியூர் ஆயிடுவேன். சோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் எல்லாருக்கிட்டையும் இதை சொன்னேன். சோ இதை நான் முன்னாடியே ஆரம்பத்துல சொன்னா யாருக்கும் அந்த ஹோப் இருக்காது. நாம அதை செஞ்சு முடிச்சுட்டு நான் இந்த இதுல நல்லா இருக்குன்னு என்னை பார்த்தாங்கன்னாவே அதை ஆட்டோமேட்டிக்கா அதை தெரிஞ்சிருந்துட்டு அவங்ககிட்ட இந்த இதெல்லாம் சொன்னேன், இதான் பண்ணிட்டு இருக்கேன் திருச்சியில, இது மாதிரி எஸ்என்பி வாட்டர் நான் குடிச்சிட்டு இருக்கேன். சோ அதை பேசிஸ்ல அந்த இது எவ்வளவு குடிச்சீங்க, இந்த அளவு எல்லாம் எவ்வளவு சொல்லுங்க. இது வந்து ப்ரஷ் பண்ணிட்டு எம்டி ஸ்டொமக்ல 50 ml குடிச்சேன் சார். ஃபர்ஸ்ட் ஒரு 50 ml குடிச்சிட்டு ஒரு 15 minutes இல்ல 20 minutes வந்து வெயிட் பண்ணேன். சோ அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 50 ml குடிச்சேன். 50 ml குடிச்சோடனே எனக்கு நல்ல பசி, வயிறு டோட்டலாவே எம்டி ஆயிடும், பசி எடுத்துரும். பசி எடுத்தோடனே சாப்பாடு, அது வாட்டவர் அது அந்த சாப்பாடு நான் சாப்பிடுவேன். அதுக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இது மட்டும் ஒரு 50 ml சாப்பிட்டுட்டு நூனாபெரி ஜூஸ் வந்து ஒரு வெது வெதுப்பான அந்த வாட்டர்ல வந்து ஒரு 100 ml தண்ணியில 3 மூடி ஊத்தி குடிக்குவேன் நான். அதுவும் ஒரு 15 minutes கேப், எல்லாமே 15 minutes நான் கேப்ல குடிப்பேன். இது காலையில டைம். மதிய டைமுக்கு இது 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 காலையில மட்டும்தான், மதிய டைமுக்கு மட்டும்தான் இது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 50 ml, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 50 ml. இது வந்து 12 to 1 குள்ளாரே நான் அந்த என்னுடைய இது டைமிங் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஈவினிங் டைம்ல மேக்ஸிமம் 6:30 to 7:30 ஒரு 7:30 குள்ளார, ஏன்னா எனக்கு பசி அந்த ஈவினிங் டைம்ல எடுக்காது, அதனால 7:00 இது ஒரு 50 ml குடிச்சிருவேன். 7:15 to 7:20 வந்து சாப்பிட்டுட்டு திரும்பி ஒரு 50 ml நான் இதை குடிச்சிருவேன். மேக்ஸிமம் நான் 11:00 300 ml சாப்பிட்டு தான் கரெக்டா அந்த 11:30 இல்ல 11:00 நான் எனக்கு தூக்கம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. முந்தையெல்லாம் தூக்க பிரச்சனை இருக்கு, சுத்தமா நான் தூங்கவே மாட்டேன். கிட்டத்தட்ட 2 நாள் ஆனா கூட தூங்க மாட்டேன். எங்க வீட்டுல எல்லாருமே சொல்லுவாங்க, ஏன் தூங்காம இருக்கிற, தூங்கு, ஹெல்த் ஏதாவது பிரச்சனை வேற மாதிரி வரும் அப்படின்னு. தூங்காம இருக்கிறதுனால எனக்கு பிபி நிறைய இன்க்ரீஸ் ஆகும், 200 to 220 வரையும் போகும். இப்ப எனக்கு வந்து 160 மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு பிபி. அது 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 ஒரு பெரிய எனக்கு ஒரு இது, ஏன்னா பிபி இன்க்ரீஸ் ஆக இந்த ஏஜ்ல அது எல்லாரும் சொல்லுவாங்க ரிஸ்க் தான் அப்படின்ட்டு. ஆனா எனக்கு முன்ன வந்து 220 to 210 அந்த மாதிரி வரையும் எனக்கு பிபி இருந்துச்சு, ஆனா இப்ப 165 to 160. ஓவரால் வந்து டாக்டர் வந்து ஒரு டயாலிசிஸ் குறைக்க சொல்லிட்டாங்க. ஒரு டயாலிசிஸ் வாட்டர் இல்ல, நான் சும்மா வந்து போறதுக்கு வேண்டாம். பிபி நார்மலா இருக்கு, 160 வரையும் வந்து நார்மலா இருக்கு. 140 தானே, 140 160 வந்திருக்கு. தூக்கம் வருது, பசி எடுக்குது, நல்ல தூக்கம் வருது சார். ஈவன் எனக்கு மென்ஸ்ட்ரல் பீரியட் வந்து அதுவும் எனக்கு ரெகுலரைஸ் ஆயிருக்கு. டயாலிசிஸ் பண்ணும்போது பண்ணதுக்கு முன்னாடி இந்த கிட்னி ப்ராப்ளம் வந்தாவே ஆட்டோமேட்டிக்கா யூட்ரஸ் ரிலேட்டடாவும் பிரச்சனை வரும்னு சொன்னாங்களே, அதை நான் ரியலாவும் நான் அனுபவிச்சிருக்கேன். பீரியட்ஸ் வந்து எனக்கு சுத்தமா ஆகாது, அது ஆனாலையும் ஒரு நாள் மட்டும்தான் ஆகும். ஒரு நாள் அந்த ஆஃப் டே மட்டும் ஆயிட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அதை போய் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணா பிளட் இல்ல, பிளட் இல்லாதனால உங்களுக்கு அது எப்படி வரும், ஆல்ரெடி ஒரு ஆர்கன் ப்ராப்ளம் இருக்கு, அதனால உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குதான் செய்யும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டாங்க. ஆனா இது குடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா எனக்கு டைமுக்கு நான் பீரியட் ஆகிறேன். ஈவன் அந்த 3 days நான் கம்பல்சரியா, போன மாசம் நான் ஜூன் மாசத்துல இருந்து எடுத்துட்டு இருந்தேன், ஜூன் மாசமும் கரெக்டா ஆயிட்டேன், ஜூலையும் நான் மேனேஜ் பண்ணிட்டேன். ஓவரால் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரியுது எனக்கு இதுல. சூப்பர்மா, சீக்கிரம் நல்லா நல்லபடியே இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் வரணும்னு நாங்கள் ப்ரே பண்ணி கொடுக்குறோம். இந்த மாசம் இந்த மண்டலம், ஒரு மண்டலம் எடுத்துட்டீங்க. ஆமாங்க சார், 48. இன்னும் 2-3 மண்டலத்துலேயும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வருமா? கண்டிப்பா. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.